வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் உரிய கிழமை, கேது பகவானுக்கும் உரிய கிழமை. கேது பகவான் இன்னும் 4 மாதத்திற்கு, ஏன் 5 மாதத்திற்கு கூட 4 ராசிகளுக்குத்தான் உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் எவை அப்படின்னா, கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் துலாம், பிறகு கடகம், சிம்மம், கும்பம். இந்த ராசிகள்தான் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள். மீதமுள்ள 8 ராசிகள் கேது பகவானாலே தொல்லைகள் பெறுகின்றன. அதை எப்படி போக்குவது என்றால், கேது பகவான் கருணையை பெறுவதற்கு விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அல்லது சித்திரகுப்தரை வழிபட வேண்டும். விநாயக பெருமான் இல்லாத இடம் கிடையாது. எனவே அவருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கொழுக்கட்டை செய்து ஏழைகளுக்கு தரணும், அதுதான் முக்கியம். பிரசாதம், நைவேத்தியம், இதெல்லாமே ஏழைகளுக்கு தரப்பட வேண்டும். எனவே கொழுக்கட்டையை ஏழைகளுக்கு கொடுத்துருங்க. சித்திரகுப்தர் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, சிதம்பரத்தில் இருக்கிறது, திருவண்ணாமலையில் இருக்கிறது. சிவன் கோயிலில் சித்திரகுப்தருக்கான கோயில் இருக்கு. அவரை வழிபடனால நமக்கு கேதுவனுடைய தோஷம் குறையும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் விநாயகர் அகவல் அவையார் அருளியது, அதை படித்து பார்க்கலாம். விநாயகர் 4 மணி மாலை மகாகவி பாரதியார் அருளியது. பாரதியார் கவிதைகள்ங்கிற புத்தகத்தில் ஒரு பகுதி விநாயகர் 4 மணி மாலை, அதை படித்து பார்க்கலாம். இதனாலே கேது தோஷம் குறையும். கேது என்ன செய்வார்? கெடுதல்லாம் சுறுசுறுப்பை குறைச்சிருவார். ஒரு அலட்சியத்தை, சோர்வை, மந்த புத்தியை தருவார் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. எனவே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது தோஷத்தை குறைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். ஏன்? கேது பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் கோயிலுக்கு நாம் எல்லாரும் போகணும், வழிபாடு செய்யணுங்கிறது நமக்கே தெரியும். குறிப்பாக மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர், மேஷம் அல்லது விருச்சிக ராசிக்காரர், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர், தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டிலே குடியிருக்கிறவர், சொந்த வீடுனாலும் சரி வாடகை வீடுனாலும் சரி, இவர்களெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை, இதை படித்து பார்க்குறதும் ரொம்ப நல்லது. என்னங்க ரொம்ப சிரமமாக இருக்குது படிக்கிறதுக்கு, புரியலை என்கிற வருத்தங்களெல்லாம் சிலருக்கு இருக்கும். தவறொன்றும் இல்லை, புரியாட்டி பரவாயில்ல. படிக்கிறதுல கஷ்டம்னா கொஞ்சம் மெல்லமாக படிங்க. கேட்கலாமா சார்? சிடி போட்டு கேட்கலாமா? இணையதளத்தின் மூலமாக கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் கேட்பதை விட படிப்பது பயன்களை அதிகமாக தரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை, இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். நிம்மதி, நிறைவு எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய கிடைக்கும். சந்தோஷம், வெற்றி எல்லாம் உண்டு. குறிப்பாக கிருத்திகைக்கு கொஞ்சம் தூக்கலாகவே நன்மைகள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்து பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு. இப்போ பரணிக்கும் உண்டு. 3 பேருக்குமே சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். பூமி வீடு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும், மறையும். தைரியம் தேவைப்படுகிற நேரத்தில் சரியான சமயத்தில் வெளிப்படும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு முடிஞ்சிருச்சு, ரிஷபத்துக்கு ஆரம்பிக்குது. நேத்தே ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு அதனுடைய வலிமை அதிகமாக இருக்கும். கிருத்திகைக்கு, ரோஹிணிக்கு, மிருகசீரிடத்துக்கு, 3 பேருக்குமே
சந்திராஷ்டமம். எனவே கவனம், எதுவும் செய்யக்கூடாது. அப்போ பேசாமல் இருந்துடலாமா? அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் நிதானம், செய்கிற அனைத்திலும் கவனம். முக்கிய முடிவுகள் வேண்டாம், முக்கிய வேலைகள் வேண்டாம், அசை உணவை தவிர்க்கலாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுவது கவனம், கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், சில மந்திரங்களை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அன்னை மகாலட்சுமியை நினச்சி ஓம் இடும்பரே போற்றி ஓம் கடம்பரே போற்றி, இந்த மந்திரங்கள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும். கூடவே நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படை படித்து பார்க்கணும், தேடுங்கள், புத்தகத்தை கண்டடைவீர்கள். உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான எண் இல்லை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்லா இருக்கு. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மூன்றிலே புனர்பூசத்திற்கு கொஞ்சம் தூக்கலாகவே நன்மைகள் இருக்கும். மிருகசீரிடம் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ திருவாதிரைக்கு அவங்களுக்கும் என்ன குறைச்சல்? மூன்று பேருக்கும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் பேச்சுத்திறனும் வெற்றியை தந்தே தீரும். மொத்தத்தில் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், அனுகூலமான எண் மூன்று. கடகராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்லா இருக்குங்க, பிரமாதம், தைரியம் அதிகமாக இருக்கும். பொதுவாக கடகராசிக்கு பொறுமை தான் அதிகம், ஆனால் இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமையும் அடிப்பீங்க, கலகுறீங்க. பூசத்திற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நன்மை உண்டு. ஆயில்ய நட்சத்திர பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. புனர்பூச நட்சத்திர குழந்தைகளுக்கு உயர்வு அதிகமாக இருக்கும். அவர்கள் இருக்கிற வீட்டில் குழந்தைக்கு என்னங்க, அவங்க இருக்கிற வீட்டில் நான் அம்மா அப்பாவுக்கு நல்லது. ஆகவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. கடகராசிக்கு ஒரு சின்ன பலவீனம் இருக்குது, அந்த ராசியில் தான் செவ்வாய் நீசமாகிறார். அதனால் வாழ்நாள் முழுக்கவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை அவங்க வந்து வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அன்னைக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துறதும் கந்தரஷஷ்டி கவசம் கோயில்லையே இருந்து படித்து பார்க்குறதும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டு எப்போவுமே, இந்த வழிபாட்டை செஞ்சிட்டா அது மாறும், இது உறுதி. அனுகூலமான எண் இரண்டு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற போராட்டங்கள், தேவையற்ற சண்டைகள், சண்டை போடும்போது தேவைங்கிற மாதிரி தான் தெரியும், அப்புறம்தான் தேவையில்லையே பேசாமல் சமாதானமாக போயிருந்திருக்கலாமேன்னு தோணும். முன்னாடியே தோணி தப்பிக்கிறது எப்படி? இதோ கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சண்முக கவசம், அதில் பாம்பன் சுவாமிகள் அருளியது, ஒரு பக்கமாவது படித்து பாருங்கள். கிருபானந்த வாரியார் எழுதிய முருகன் பற்றிய பேச்சை கேட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க பல விஷயங்கள்லேருந்து, உங்களை பாதிக்கிற சிரமங்களிலிருந்து எளிதாக வெளியேறி வந்து விடுவீர்கள். அப்புறம் என்ன, உதவி இருக்கோ இல்லையோ உபத்திரவும் இருக்காது இந்த வழிபாட்டின் மூலமாக. அனுகூலமான எண் ஐந்து. கன்னி ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, தேவையற்ற வம்பு வழக்குகள் வருது, அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் நிதானத்தை விரும்புகிறவங்க, சமாதானத்தை விரும்புகிறவங்க, உங்கள் இயல்பு அது. எதுக்குங்க வீணாக சண்டை போட்டுக்கிட்டுங்கிறது தான் உங்களோட நேச்சர். அப்போ என்ன பண்ணுனா இதை தவிர்க்கலாம். சண்டைக்கு அவங்களாவே வருவாங்க, வம்புக்கு வருவாங்க. கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்காக இல்லை, உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றவங்களுக்காக. ஏன்னா அவங்க தோற்று போயிடுவாங்க இந்த வழிபாடு செஞ்சிட்டா. திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளியது, ஒரு பாட்டாவது வாங்கி படித்து பாருங்கள். ஓம் அகத்தியரே போற்றி, ஓம் அருணகிரியே போற்றி, இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினச்சி சொல்லுங்கள். பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, நல்ல மாற்றங்கள் வரும், தோற்க மாட்டீர்கள் உறுதி. அனுகூலமான எண் நான்கு. துலாராசிக்கார நேயர்களே, வீணாக பணம் செலவாகும், செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது.
முன்னாடியே தெரிஞ்சு எப்படி தப்பிக்கிறது, வேற என்ன செய்கிறது? பணம் இல்லாமல் இருக்கலாமே, நீங்கள் கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற பெருந்தன்மை அதிகமுள்ளவர் நீங்கள், 12 ராசியிலே நீங்கள் தான் அது. எனவே கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நாராயணனே போற்றி. இந்த மந்திரங்களை எம்பெருமான் வெங்கடாஜலபதி நினைச்சு சொல்லிக்கிட்டே இருங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும், பசுமாட்டுக்கு பசி ஆற்றணும். பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற உடையார் அப்படிங்கிற புத்தகத்தும் ஒரு புத்தகமாவது வாங்கி கொஞ்சமாவது படித்து பாருங்கள். இதனாலெல்லாம் உங்களுடைய மனது தெளிவாகும், யாருக்கு செலவு செய்யலாம் எப்போ செய்யலாங்கிற புத்தி வரும். அனுகூலமான எண் 3. விருச்சிகராசிக்கார நேயர்களே, சூப்பர் பிரம்மாதம், சுறுசுறுப்பும் வேகமும் தைரியமும் பாப்பா பாப்பா, பார்க்குறவங்களையெல்லாம் பரவசத்தில் ஆழ்த்துவீங்க, எதிரிகளையெல்லாம் நிலைகுலைய வைப்பீர்கள், காணாமற் போவார்கள், அவ்வளவுதான் இன்னைக்கு. அப்புறம் என்னங்க, விசாகமாக இருக்கட்டும், கெட்டையாக இருக்கட்டும், அனுஷமாக இருக்கட்டும், கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வெற்றி அதிகமாகும். விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்ப முக்கியம். முடிஞ்சா பாடல் பெற்ற சிவத்தலம் அப்படின்னா என்னங்க, திருநாவுக்கரசரோ சுந்தரரோ மாணிக்க வாசகரோ திருஞான சம்பந்தரோ அந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானை பற்றி பாடியிருந்தால் அது பாடல் பெற்ற தலம். மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது ஒரு பாடல் பெற்ற தலத்துக்காவது போயிட்டு வந்து சாப்பிடுவது நல்லது. ஏன், உங்களுடைய பிறவி பலவீனமான சந்திரன் நீசமாக இருக்கிறது மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுகூலமான எண் 5. தனுசு ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை, கோபமும் தடுமாற்றமும் குழப்பமும் இருக்குது. என்ன பண்ணலாம், முருகப்பெருமானை வழிபடணும். கோயில்லையும் வீட்டிலையும் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஓம் ஓம் பௌமனே போற்றி, ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. முருகப்பெருமான் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும். கிருபானந்த வாரியார் அவர்கள் எழுதிய கந்தபுராணம் புக்கு வாங்கி படித்து பார்க்கணும். பசுமாட்டுக்கு பசி ஆற்றணும், பறவைகளுக்கு பசி ஆற்றணும், கோழி வாத்து சில இடங்களில் மயிலை கூட நீங்கள் பார்க்கலாம், பசி ஆற்றணும், நல்லது அது. இதையெல்லாம் செய்வீர்களே ஆனால் உங்களை அறியாமலேயே உங்கள் மனசுக்கு ஒரு சாந்தம் வரும், தெளிவு வரும். அப்புறம் என்ன, தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகளிலிருந்து, அல்லது பிரச்சனைகளோடு போராடி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 7. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நான் நல்லா இருக்குது, அவிட்டமாக இருக்கட்டும், திருவோணமாக இருக்கட்டும், உத்திராடமாக இருக்கட்டும், மூணு பேருக்குமே பிரமாதம், குறிப்பாக உத்திராடத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்போ மற்றவங்களுக்கு 1% 2% வித்தியாசம், அவ்வளவு தான். உங்களுடைய தைரியம் சரியான நேரத்தில் வெளிப்பட்டு வெற்றியை தரும், பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும், நல்ல நாள், உயர்வு கிடைத்தே தீரும், நடப்பது என்னவோ அது நல்லதாக முடியும். சில பேருக்கு சண்டை வரும், அதனுடைய விளைவு உங்களுக்கு நல்லதாக முடியும். மொத்தத்தில் சந்தோஷம். அனுகூலமான எண் 5. கும்பராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க, தேவையற்ற சிக்கல்கள் வருது, தப்பிச்சுக்கலாம், எளிமையாக தப்பிச்சிடலாம். கோயில்லையும் வீட்டிலையும் முருகப்பெருமானை நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அகத்தியரை போற்றி பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். பகை கடிதல் அப்படிங்கிற புத்தகத்தில் கடைசி பாட்டு,
கருணை பெய் கணமுகிலே கடமுனி பணிமுதலே அருணையன் அரணெனவே அகனென எதிரெதிரே அப்படிங்கிற பாட்டு ஆரம்பிக்குது. அதை வாங்கி படித்து பாருங்க. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அவர்கள் எழுதிய அல்லது பேசிய திருப்புகழ் பற்றிய நல்ல கருத்துக்களை படியுங்கள், கேளுங்கள். பறவைகளுக்கு பசியாத்துங்க, தப்பித்துக் கொள்ளுவீர்கள். உயர்கிறீர்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டீர்கள், நிலைத்து நிற்பீர்கள். ஆம், உறுதி. அனுகூலமான எண் 9. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு, இன்னும் நல்லா இருக்குது. பூரட்டாதிக்கும் சரி, ரேவதிக்கும் சரி, உத்தரட்டாதிக்கும் சரி, குறிப்பாக பூரட்டாதிக்கு ரொம்பவே சிறப்பு. ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு இன்னும் உயர்வு, உத்தரட்டாதி நட்சத்திர ஆண்களுக்கு வெற்றி அதிகமாகும். மூணு பேருக்குமே நல்ல நாள். உங்களுடைய பொதுவாக நீங்கள் வந்து அவ்வளவா மிரட்டியெல்லாம் யாரையும் மீன் பிடிக்க மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் மிரட்டாமையே காரியத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பார்வை போதும், ஒரு பேச்சு போதும், ஒரு வார்த்தை போதும், அப்படியே கில்லி மாதிரி கலகுவீங்க. நல்ல நாளாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம், உயர்வு கிடைக்கும், வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் மறையும். சகோதர சகோதரர்களாலே உதவி வேணாங்க, தொல்லாமல் இருந்தால் சரிங்கம்பிங்க, உதவியே இன்றைக்கி கிடைக்குங்க. ஆமாம், நல்லது, நல்ல நாள். அனுகூலமான எண் 3-7. நேயர்களே, தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் வீடு அவர் பேரில் இருக்கணும், அது முக்கியம். எனவே ஜோதிடரிடம் கலந்தாலோசித்து இந்த அறிவுரையை பின்பற்றி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க முத்து பதித்த மோதிரம் போடுவது நல்லது. எந்த வரலில் போடணும், எப்படி மோதிரத்திற்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு மோதிரம் போடுங்க. சாப்பிடும்போது மோதிரத்தை கழற்றி வச்சிடணும், ஏன்னா வலது கையில் போடும்போது சாப்பிடுகிற பொழுது ஏற்படுகிற அல்லது சாப்பிட்றப்ப சாப்பாட்டு எச்சில் மோதிரத்தின் மேலே படக்கூடாது என்பது சாஸ்திரம். எனவே அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறோம், செவ்வாய்க்கிழமை என்பது கேது பகவானுக்கும் உரியது. எனவே கேது பகவானுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு விநாயக பெருமானை நெய்தீபமேற்றி வழிபாடு செஞ்சிட்டா ரொம்ப நல்லது. அதன் மூலமாக கேது தோஷம் குறையும். கேது பகவான் இப்போ 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த ராசிகள் எவை? கும்பம், கடகம், துலாம், சிம்மம். மீதமுள்ள எட்டு ராசிக்காரர்கள் கேது பகவானை வழிபடுவதற்கு விநாயகர் நான்மணி மாலை, பாரதியார் கவிதைகளில் ஒரு பகுதி இந்த பகுதி, அதை படித்து பாருங்கள். அல்லது ஔவையார் அருளிய விநாயகர் அகவல், இதை படித்து பாருங்கள். கேட்பதை விட படிப்பது நல்லது என்பதை தயவுசெய்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.